பரிசில் மளிகை பொருள் வியாபாரத்தில் முப்பது ஆண்டு கால மக்கள் வரவேற்பை பெற்றவர்கள் கோபால் அண்ட் கோ சமையலறை தேவைப் பொருட்கள் காய்கறி வகைகள் கடல் உணவுகள் அனைத்திற்கும் லாஷப்பல் மத்தியில் கோபால் அண்ட் கோ உங்கள் தொலைபேசி அழைப்புகளை உலகெங்கும் மேற்கொள்ள சிம் கார்டு விரயங்கள் கோபால் அண்ட் கோ எழுபத்தி ரெண்டு பாரிஸ் பத்து செய்திகள் யிருத்திற்கு எதிரான வேலைநிறுத்த போராட்ட ஆர்ப்பாட்ட பேரணிகளில் இரண்டு கலந்து கொண்டதாக பிரான்சின் பிரதான தொழிற்சங்கமானது இதேவேளை பிரான்ஸ் உள்துறை அமைச்சு வெளியிட்டிருக்கும் புள்ளி விவரத்தில் ஒன்று புள்ளி இரண்டு ஏழு மில்லியன் பேர் கலந்து கொண்டதாக தெரிவித்திருக்கின்றது பாரிஸ் நகரத்தில் பாரிய அளவில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் திரண்டுள்ளனர் ஜனவரி பத்தொன்பது வியாழன் அன்று பிரான்சில் நடைபெற்ற ஊர்வலங்கள் வரவேற்பை பெற்றிருக்கின்றன ஜனவரி முப்பத்தொன்று செவ்வாய் அன்று பாரிய அளவில் ஊர்வலங்கள் நடைபெறும் என்று தொழிற்சங்கங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்ததன் அடிப்படையில் பெருமளவான மக்கள் கூடியிருக்கின்றார்கள் ஜனவரி பத்தொன்பதை தொடர்ந்து ஜனவரி முப்பத்தொன்றில் பிரான்சில் ஓய்வூதிய சீர்திருத்தத்திற்கு எதிரான அணி திரட்டலில் ஓர் இலக்கை அடைந்துவிட்டதாக தொழிற்சங்கங்கள் தற்பொழுது நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றன அரசாங்க தரப்பில் இருந்து எந்த கருத்துக்களும் இதுவரை வெளியாகவில்லை ஜனவரி பத்தொன்பது அன்று மதியம் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பரிசில் இருந்தார்கள் ஜனவரி முப்பத்தொன்று மதியம் பரிசில் ஏழு லட்சத்து முப்பத்தி ஐயாயிரம் பேர் கணக்கிடப்பட்டார்கள் இது இருபது வீத அதிகரிப்பை எடுத்து எடுத்துக்காட்டுகிறது செவ்வாய்க்கிழமை மாலை பிரான்ஸ் முழுவதும் மில்லியன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இருப்பதாக சே தே உறுதிப்படுத்தியது ஓய்வூதிய சீர்திருத்தத்திற்கு எதிரான இரண்டாவது நாள் அணி திரட்டல் என்பது பெரும் மக்கள் உள்ளத்தோடு நடைபெற்று நிறைவுக்கு வந்திருக்கிறது சிறிய நகரங்களைப் போல பெரிய நகரங்களிலும் அணி திரட்டல் உயர்வடைந்திருப்பதை காணக்கூடியதாக உள்ளது பிரான்ஸ் மாசை நகரத்தில் ஜனவரி பத்தொன்பது அன்று இருபத்தாறாயிரம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இருந்தார்கள் இந்த நிலையில் ஜனவரி முப்பத்தொன்று செவ்வாய்க்கிழமை அன்று நாற்பதாயிரம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கே திரண்டிருப்பதாக புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது ஏறக்குறைய இருபது ஆண்டுகளாக மாசை நகரில் இத்தகைய அளவிலான அணி திரட்டல் காணப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதனை ஊடகங்களும் சுட்டிக்காட்டி வருகின்றன நோந்தில் நடைபெற்ற ஊர்வலத்தில் இருபத்தி எண்ணாயிரம் பேர் இம்முறை பங்கு இருக்கின்றார்கள் இவ்வாறு ஒவ்வொரு நகரங்களிலும் இம்முறை அதிகரித்த தொகையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும் பிரான்சில் சட்டப்பூர்வ ஓய்வூதிய வயதை அறுபத்தி ரெண்டில் இருந்து அறுபத்து நான்காக உயர்த்துவதை எதிர்த்து தொழிற்சங்கங்களும் இடதுசாரி அரசியல் கட்சிகளும் முன்னெடுத்த வேலைநிறுத்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்பன பிரான்சில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது மேக்ரோ உங்கள் சட்டம் அது நிறைவேறாது என்ற கோஷம் பேரணியில் ஓங்கி ஒலித்துள்ளது அரசாங்க தரப்பில் இருந்து இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக எதிர்ப்பு எவ்வாறு ஏற்படும் என்பது பற்றி தொழிற்சங்கங்கள் கவனம் செலுத்தி வருகின்றன பரிசில் எண்பத்தி ஏழாயிரம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலந்து கொண்டதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்திருக்கும் நிலையில் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் பெஸில் பங்கு பெற்றியதாக சிஏ தே தெரிவித்துள்ளது மொம்பியே நகரத்தில் முப்பத்தையாயிரம் பேர் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டார்கள் தூலூசில் முப்பத்தி நான்காயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் ரெயனில் இருபத்தி மூவாயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் போதோவில் பதினாறாயிரத்து ஐநூறு பேர் கலந்து கொண்டார்கள் ஸ்டாஸ்போக்கில் பத்தாயிரத்து ஐநூறு பேர் கலந்து கொண்டார்கள் சத்துரூசில் பத்தாயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் இதுபோல ரோனில் பதினான்காயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் போசியில் ஏழாயிரத்து ஐநூறு பேர் கலந்து கொண்டார்கள் நீசில் ஏழாயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் கலையில் ஐயாயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் இந்த புள்ளி விவரங்கள் செய்தி தரப்பில் இருந்து வெளியிடப்பட்டிருக்கின்றன பிரான்சில் ஜனவரி முப்பத்தொன்று செவ்வாய்க்கிழமை ஓய்வூதிய சீர்திருத்தத்திற்கு எதிரான வேலை நிறுத்த போராட்ட ஆர்ப்பாட்ட பேரணிகளில் இரண்டு புள்ளி எட்டு மில்லியன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலந்து கொண்டமை என்பது வரலாற்று பதிவாகியிருக்கின்றது லாஷபேல் ஈசன் ஜுவல்லரி பிறந்திருக்கும் புத்தாண்டில் வழங்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி மாதம் தோறும் முன்னூறு யூரோ பன்னிரண்டு மாதங்களுக்கு செலுத்தி பதிமூன்றாவது மாதத்தில் நான்காயிரம் யூரோ பெருமதியான தங்க நகைகள் தெரிவு செய்யலாம் அல்லது தயாரித்து பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் எதிர்கால வாழ்வை சுலபமாக்கிக் கொள்ள தங்க நகைகளை சேமியுங்கள் ஈசன் ஜுவல்லரி லாஷபேல் பாரிஸ் பிரான்ஸ் நாட்டில் மெக்ரோனின் ஓய்வூதிய சீர்திருத்தத்திற்கு எதிராக ஒரு மாதத்தில் இரண்டாவது முறையாக பாரிய அளவில் வேலை நிறுத்த போராட்டமும் ஆர்ப்பாட்ட பேரணியும் நடைபெற்றுள்ளன குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோனுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக பிரெஞ்சு எதிர்ப்பாளர்கள் செவ்வாய் என்று ஒரு புதிய உந்துதலை தொடர்ந்திருக்கின்றார்கள் என்பது இங்கே கவனத்திற்கு உரியதாக இருக்கின்றது மேக்ரோ ஓய்வூதிய சீர்திருத்த திட்டத்தை கைவிட அழுத்தம் கொடுக்கும் வகையில் மில்லியன் கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கியிருக்கின்றார்கள் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை அரசாங்கத்திற்கு வெளிப்படையாகவே வெளிப்படுத்தி வருகின்றார்கள் போக்குவரத்துக்கள் தடைப்பட்டன பாடசாலைகளும் பெருமளவில் மூடப்பட்டிருந்தன இதிலே நகராட்சி மன்றங்களும் இயங்கவில்லை குறிப்பாக பாரிஸ் நகராட்சி மன்றம் இயங்கவில்லை பாரிஸ் நகர முதல்வர் ஆன் இடல்கோ இந்த பேரணியில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது மெக்ரோனின் ஓய்வூதிய வயதை அறுபத்தி ரெண்டில் இருந்து அறுபத்தி நான்காக உயர்த்தும் திட்டத்தை எதிர்த்து இரண்டு வாரங்களுக்குள் இரண்டாவது முறையாக தொழிற்சங்கம் தலைமையிலான எதிர்ப்பாளர்கள் வெகுஜன ஆர்ப்பாட்டங்களை மிக வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்றார்கள் நாட்டில் பெரும்பான்மையான பிரெஞ்சுக்காரர்கள் குடியரசுத் தலைவரின் ஓய்வூதிய சீர்திருத்த நடவடிக்கைகளை எதிர்ப்பதாக கருத்து கணிப்புகள் சுட்டிக்காட்டி வருகின்றன அத்துடன் நாட்டின் தலைவர் மீது நம்பிக்கை ஈனம் ஏற்படுவதையும் இந்த புள்ளிவிவரங்கள் விவரங்கள் எடுத்துக் கூறுகின்றன இரண்டாயிரத்து இரண்டாயிரத்தி இருபது குளிர்காலத்தின் பொழுது மெக்ரோ ஓய்வூதிய முறையை மாற்ற விரும்பிய பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டுக்கு பின்னர் பிரான்ஸ் மிகப்பெரிய வேலை நிறுத்தங்களை கண்டிருக்கிறது மெக்ரோ இந்த சீர்திருத்தங்களை மீண்டும் அறிமுகப்படுத்துவதாக உறுதியளித்த பின்னர் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மீண்டும் அவர் பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பின்னர் அவர் இந்த ஓய்வூதிய சீர்திருத்தத்தை கையில் எடுத்திருந்தார் திட்டத்தை இந்த மாத தொடக்கத்தில் நாடாளுமன்றத்தில் அவர் முன்வைத்தார் இப்பொழுது எதிர்ப்பு முன்னையதை விட அதிகரித்திருப்பது சுட்டிக்காட்டத்தக்கது பிரான்சின் மிகப்பெரிய தொழிற்சங்கமான சேயப் டே தே இம்முறை வேலை நிறுத்த நடவடிக்கையில் சேர்ந்திருக்கின்றது அதாவது கடந்த முறை ஜனவரி பத்தொன்பது அன்று நடைபெற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் சேய்பே தே பங்கு பெற்றவில்லை வேலைநிறுத்தங்கள் மெக்ரோனை பிரெஞ்சு ஓய்வூதிய சீர்திருத்தங்கள் மீது பின்வாங்க கட்டாயப்படுத்துமா என்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது ஆனால் மெக்ரோ பின்வாங்குவதற்கான எந்த அறிகுறியையும் காட்டவில்லை திங்களன்று சீர்திருத்தம் அத்தியாவசியமானது என்று மீண்டும் மெக்ரோ வலியுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது மெக்ரோ தோற்று உறுதி என்று தெற்கு துறைமுக நகரமான மாசேயில் அணிவகுத்து சென்றபொழுது தீவிர இடதுசாரி தலைவரும் குடியரசுத் தலைவர் முன்னாள் வேட்பாளருமான யோன் லோக் மெலோஷோ கூறியிருக்கின்றார் தரம் சுவை நிறைந்த காலர் அரிசி இந்த அரிசியில் உள்ளடங்கி இருக்கும் உடல் ஆரோக்கியம் பேணும் விடயங்களை சுவைத்து பார்த்தே தெரிந்து கொள்ளுங்கள் வர்த்தகர்கள் தொகையாக கொள்முதல் செய்து கொள்ளலாம் தொடர்புகளுக்கு மேத்யூ வீரா வாடிக்கையாளர்கள் பெற்றுக்கொள்ள கணேசன் பதினான்கு ரோ பரிஸ் பதினெட்டு முப்பத்தொன்று அன்று நடைபெற்ற வேலை நிறுத்த போராட்டத்தின் பொழுது முப்பத்தாறு புள்ளி ஐந்து சதவீத ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள் இது ஜனவரி பத்தொன்பது அன்று நாற்பத்தாறு புள்ளி மூன்று சதவீதத்தில் இருந்தது தற்பொழுது குறைவடைந்திருக்கின்றது என்று ஒரு தொழிற்சங்கம் ஆதாரத்தை சுட்டிக்காட்டியுள்ளது ஐம்பது வீதத்திற்கும் மேற்பட்ட பாடசாலை ஆசிரியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் பிரான்சின் எண்ணெய் தொழில் பெரும்பாலும் முடங்கியிருந்தது எரிசக்தி நிறுவனமான தோத்தல் உள்ள சேஜே தொழிற்சங்கம் எழுபத்தைந்து முதல் நூறு சதவீத தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டதாக அறிவித்திருக்கின்றது பத்து சிவில் ஊழியர்களில் ஏறத்தாழ இரண்டு பேர் நள்ளிரவு வேளையில் வேலைநிறுத்தம் செய்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி பத்தொன்பது அன்று இருபத்தெட்டு சதவீதத்தில் இருந்து குறைந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் நூற்ற நண்பன் கிரேயோடியா உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவு பொருட்களையும் எங்கும் அலையாமல் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பரிஸ் புறநகரில் ஓரிடம் கிரேயோடியா களஞ்சியம் ஆர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்று செல்லலாம் வருகை தாருங்கள் கிரேயோடியா களஞ்சியம் பிரான்ஸ் குடியரசு தலைவர் மக்கள் செல்வாக்கு பெருமளவில் வீழ்ச்சி கண்டு வருகின்றது இமானுவேல் மெக்ரோனும் எலிசபெத் போனும் நாடாளுமன்றத்தில் ஓய்வூதிய சீர்திருத்த திட்டத்திற்கான விலையை செலுத்துகின்றனர் இந்த ஓய்வூதிய சீர்திருத்தத்தை பிரெஞ்சு மக்கள் பெரிதும் விரும்பவில்லை என்பது தற்பொழுது நடைபெற்றிருக்கின்ற போராட்டங்கள் மூலம் புலப்படுத்தப்பட்டுள்ளது பிரெஞ்சு மக்களால் பரவலாக நிராகரிக்கப்பட்ட இந்த அரசாங்க உரையை போலவே இமனுவேல் மேக்ரோன் எலிசபெத் போன் ஆகியோரின் புகழும் வீழ்ச்சியடைவதை கருத்து கணிப்பு பதிவு செய்திருக்கின்றது லாஷப்பல் வழங்கும் புத்தாண்டு தங்க நாணயங்கள் மாதந்தோறும் முன்னூறு யூரோ வழங்கினால் பன்னிரெண்டாவது மாதத்தில் உங்களுக்கு ஒன்பது பவுண்ட் தங்க நாணயங்கள் வழங்கப்படும் விரையுங்கள் ரயா ஜுவலரி லாஷப்பல் பிரான்சில் ஓய்வூதிய சீர்திருத்தத்துக்கு எதிரான இரண்டு புதிய அணி திகதிகள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளன அடுத்த வாரம் பிப்ரவரி ஏழாம் தேதியும் பதினோராம் தேதியும் போராட்டத்தை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது ஓய்வூதிய சீர்திருத்த திட்டத்திற்கு எதிரான இரண்டாவது நாள் ஆர்ப்பாட்டத்தின் மாலையில் தொழிற்சங்கங்கள் இந்த முடிவை எடுத்து திகதிகளை மக்களுக்கு அறிவித்துள்ளன எஃப் ஆகிய எட்டு கூட்டமைப்புகள் இந்த சீர்திருத்தத்தை எதிர்ப்பதற்கு ஒன்றுபட்டிருக்கின்றன இவை ஒன்றிணைந்தே புதிய அணி திரட்டல்களுக்கு அழைப்பு விடுக்க முடிவு செய்துள்ளன பிப்ரவரி ஏழு செவ்வாய் பிப்ரவரி பதினொன்று சனிக்கிழமை ஆகிய தினங்களில் அடுத்த கட்ட போராட்டங்கள் ஓய்வூதிய சீர்திருத்தத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது ஜனவரி முப்பத்தொன்று இரண்டாவது வெற்றிகரமான அணி திரட்டல் நாடு முழுவதிலும் மக்களின் ஆழ்ந்த கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றது வீட்டரசிகளின் வீட்டரசைகளின் கேரி உங்கள் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் கேரி